ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீட்டில் முதல் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவரில் ரெண்டு மிகப்பெரிய காலேஜஸ், சென்னையில் இருக்க ரெண்டு மிகப்பெரிய காலேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன காலேஜஸ், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஒரு அப்டேட் வந்திருக்கு, அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஸ்டார்டிங் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வேணாம், எக்ஸாமினேஷனே வேணாம், கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து எக்ஸாமினேஷன் நடத்தி ஆகணும்னு சொன்ன காரணத்தினால எக்ஸாமினேஷன் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வைக்கிறது வந்து ஆஃப்லைனில் வைக்கிறதா வந்து நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்க காரணத்தினால நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து சரிப்பட்டு வராத மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெளியூரில் இருக்கலாம், இல்லை வெளி ஸ்டேட்டில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இப்படி வந்து எக்ஸாமினேஷன் வந்து இன்னொரு ஸ்டேட்லேருந்து இங்கே வருது வந்து அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் வந்து வைக்க வேணாம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்க நிறைய காலேஜஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் வந்து அவங்களோட சப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மிகப்பெரிய காலேஜ் வந்து அவங்களோட ஆஸ்பெக்ட்லேருந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு காலேஜ் என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லைலா காலேஜ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்சிசி காலேஜ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. லைலா காலேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய காலேஜஸ் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா கேர் சென்டராக தான் இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை காலேஜுக்கே கூட்டுன்னு வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறது ரொம்பவே வந்து கடினமான விஷயம், அன்சேஃபான விஷயம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து காலேஜுக்கு எக்ஸாம் எழுப்ப வந்து பயப்படுவாங்க, இது வந்து அன்சேஃபாக இருக்கும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இருந்த அந்த இடத்த விட்டு வந்து வெக்கேட் பண்ணி திருப்பி அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. ஸோ திருப்பி வந்து அவங்க சொந்த ஊர்லேருந்து இங்கே வரதா இருந்துச்சு அப்படின்னா திருப்பி வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி நிலவும் வரும். பட் எங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதே மாதிரி எம்சிசி காலேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் காலேஜில் இருக்க 20% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க கிடையாது. ஸோ இன்னொரு ஸ்டேட்லேருந்து இங்கே வரணும். ஸோ இது வந்து மிகப்பெரிய ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுறது எங்களுக்கு வசதியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைலா காலேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து அட்டெண்ட் பண்ண முடியுமோ அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கிட்டும், பேலன்ஸ் இருக்கவங்க வந்து வந்து ஆஃப்லைனில் எழுதிக்கிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைனில் வந்து அட்டன் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைவாக இருப்பாங்க. ஸோ ரிஸ்க் ரேஷியோ வந்து கண்டிப்பாக வந்து குறைவாக தான் இருக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து எல்லாமே அன்லாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு வேறு ஸ்டேட்லேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு வேறு கண்ட்ரிலேருந்து கூட சம்டைம்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏகப்பட்ட ரிஸ்க் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேரோட கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து நீங்கள் வெளியில் இப்போ போக ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ எக்ஸாம்ஸ் மட்டும் எழுத உங்களுக்கு கசக்குதா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க. பட் அதுக்கான ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபைனல் செமஸ்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய செமஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிருப்பாங்க, இது ஃபைனல் செமஸ்டர் மட்டுமே வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒண்ணி மார்க் போட சொல்லலை, உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அட்லீஸ்ட் வச்சாச்சு ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 15 மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பல்க் பல்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊரில் இருந்தோ இல்லை வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்தோ வந்து திருப்பி வந்து சென்னைக்கோ இல்லை தமிழ்நாடுக்கோ வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஜியோவை வந்து ரிலீஸ் ஆகலை, பட் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. இது ஒரு ஜியோவாக ரிலீஸ் ஆகாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நினச்சா கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது மூலம் நிறைய காலேஜ் வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, மேபி எந்தெந்த காலேஜெலாம் வந்து அவைலபிலிட்டி இருக்கோ, எந்தெந்த காலேஜ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்லைன் அவைலபிலிட்டி இருக்கோ இல்லை ஆஃப்லைனில் எக்ஸாமினேஷன் வைக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு மேபி பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சென்னையிலேருந்து வாய்ஸ் அவுட் பண்ண சில காலேஜஸ் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அடுத்தது பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து அப்டேட் தான். ஸோ அந்த அப்டேட் கொடுத்தா என்னோட ஃப்ரெண்ட் நரேந்திரனுக்கு வந்து நான் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லான்ட்டு இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 21 வந்து பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்களோட காலேஜஸ்க்குலாம் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிடுங்கன்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, தியரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இன்டர்னல் மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணனா அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி ஆகிக்கோங்க, செப்டம்பர் 21 பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, கூடிய சீக்கிரத்தில் வந்து டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம தலைவர் அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்மா பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜியோ வரும்போது அரியர் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ண சொல்லி எங்கள் அஃபிஷியல் ஜியோ வரல அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஸ்டூகோர் ஆப்பில் வந்து வந்துருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அரியர் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனும் வந்தது. பட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்து அந்த மாதிரி அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ண போகிறோம், அரியர் எக்ஸாமில் வந்து இன்ஃபர்மேஷன் வரல, ஜியோலேருந்து வரல, இந்த மாதிரி ரெண்டு இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனே வந்து காணும். அந்த நோட்டிஃபிகேஷனே வந்து எங்கே போச்சுன்னே தெரில. நேற்று ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், அதுக்கான சென்டர்ஸ்லாம் வந்து கூட சேர்த்து வந்து அலர்ட் பண்ண போகிறோம், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட நியூஸ். ஸோ ஆன்லைனில் இவங்களுக்குலாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கெலாம் எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. பட் லீடிங் காலேஜ் இன் சென்னையை வந்து அவங்க வந்து ரிக்வஸ்ட் வச்சதுனால மேபி ஒரு லிமிட்டேஷன்ஸோடு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த காலேஜில் வந்து அவைலபிலிட்டி இருக்கோ வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. பட் எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகி திருப்பி நமக்கு ரிப்ளை கிடைக்கும் அப்படின்றத தெரியல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த நிலைமையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. நேற்று ஒரு கமெண்ட், ஐ மீன் இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்து இருந்தது. ஸோ யாருன்னு தெரியல, பாவம் வந்து சப்ஸ்கிரைபர் ஜெஸ்ஸின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் போட்டுருந்துச்சு. பட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் போகமாட்டோம் பட் போவோம், ஆனால் நாங்கள் போகமாட்டோம் ஆனால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் தெரியுது அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது. ஓப் ஃபார் த பெஸ்ட், வேறு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்போ முன்னாடி நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா லீடிங் காலேஜ் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க, மேபி வந்து மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிங்க் என் கூட வந்து இன்ஸ்டாகிராமில் கனெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து லிங்க் தரேன், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.